exclusively in movie theaters. Hi guys, I'm Nagen. Welcome to Filmy React. Alright guys, ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன் அப்படின்னாக்க, நிறைய பேர் இந்த சீன் கிரியேட் பண்ண பாருங்க, இந்த சீனை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாம சீன் ரியாக்ட் பண்ணுறதுல ரொம்ப குறவு பிகாஸ் ஆஃப் காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து இது பயங்கர, இது படத்தை நம்ம பார்த்தாச்சு, விக்ரம் படம் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் அந்த ராலெக்ஸ் கேரக்டர் வந்து எப்பவுமே பேசும்படியாகவே இருக்கு, வேற லெவலான ஒரு கேரக்டர் தான் அது. பட் அது உங்கள் கூட பார்க்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். பட் அதை பார்க்குறதுக்கு முன்ன அண்டர் கவர் ஆஸ்கல்ஸ் 2, இது ஒரு மலேசியன் தமிழ் படம், ரிலீஸ் ஆக போகுது 25th August ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்கு வந்து அந்த படத்தை பாருங்கள். நீங்கள் மட்டும் வராமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மூவி. டேரக்டர் நாகா சார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பட் 1 பண்ணியிருக்காங்க, அது பயங்கரமான ஒரு ஹிட்டு. அண்ட் இப்போ பட் 2 பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் உள்ளவங்களும் இன்னும் புதுமுகங்கள் நிறைய பேர் கொண்டு வந்து இன்னும் கிராண்டியராக இன்னும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கணும். 25th August மறந்துடாதீங்க. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ராலெக்ஸ் அப்படின்ற இந்த ராலெக்ஸ் என்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். தியேட்டரில் கட் பண்ணிட்டாங்க. இந்த தலை தனியாக இருந்துச்சுல, அது இருக்காது. சிங்கம் வேட்டையாடும் போது காடி செழிப்பா இருக்குமோ, அப்பது பசியோடு இருக்கும் போது காடும் பட்னி கிடக்கணும். 27 வருஷம் ஆச்சு எனக்கு நடத்த உருவாக்குறது. மாதிரிச்சோம் அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. அது தள்ளும்பு இருக்கு, அதுக்கு தான் ஒரு கதை இருக்கும். He could sense it actually. That's why he was like, ஒரு மாதிரி இருக்காங்களோ அப்படின்னு.
சீரியஸ்லி இப்பவுமே பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க ஆக்சுவலாக இது. ஏன் அப்படின்னாக்கா ஓகே பிகாஸ் அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, தோ தோ கமல் சார் சூர்யா சார் ரெண்டு பேரும் பேசிக்காட்டி கூட, பட் இது இவர் அவர் தேடுற மாதிரியும் அவர் அங்கே இருக்கிற மாதிரின்ற அந்த பில்டப்பே வந்து வேற லெவலில் செம்மையாக இருந்துச்சு. என்ன லைட்டாக அவர் ஸ்மைல் பண்ணுவார், ஒரு நக்கலுப்பாக கிண்டலாக வந்து ஒரு ஒரு ஸ்மைல் பண்ணுவார் கமல் சார் அந்த கண்ணாடி போடும்போது, அது செம்மையாக இருந்தது. அதே மாதிரி தான் அவர் பைக்கில் இன்டர்வியூவில் பைக்கில் போவார், ஒரு மாதிரி சிரிப்பார், அந்த அந்த மாதிரி ஸ்மைலிங்லாம் அவரால் தாங்க முடியும், வேறு முடியாது. நான் பார்த்ததில்ல அது ஒரு இது வித்தியாசமான ஒரு சிரிப்பு. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நல்லா இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக அந்த சீன் நான் பார்க்குற டைமில் வென் சூரிய சார் வாஸ் லுக்கிங், ஐ வாஸ் லைக் ஹி வாஸ் லைக் ட்ரைங் டு ஃபைண்ட் சம் ஒன், யாரோன்னு சொல்லிட்டு நல்ல ஒத்து பார்க்குறது வந்து லைக் ஹீ குட் சென்ஸ் தட் சம் ஒன் இஸ் த அப்படின்றது தான் அவங்க காட்டியிருக்காங்க நான் நினைக்கிறேன். அண்ட் அதே அதை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, தட் சம் ஒன் இஸ் த அப்படின்றது வந்து ஐ திங்க் சூரிய குட் ஃபீல் இட், அதுதான். அண்ட் தென் கரெக்டாக அதே மாதிரி அந்த இடத்துல கமல் சார் இருக்கிறதையும் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. இது வந்து என்ன சொல்லுவோம், ஒரு எப்பிக்கான சீனுங்க. தமிழ் சினிமாவில் நிறைய சீன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அதில் வந்து இஸ் ஒன் ஆஃப் த இன்னும் ரொம்ப எப்பிக்கான ஒரு சீன் தான் இது. அண்ட் இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு வந்துட்டு பெரிய ஆர்வமாக இருக்குது. இது எப்படி எப்படி அடுத்த அடுத்த பாட்டில் வந்து இவங்க எப்படி மோத போகிறாங்க, எப்படி இது வந்து ஏன்னா இந்த இந்த ராலெக்ஸ்ன்ற கேரக்டர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு படம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே வருவாங்க. முக்கியமாக விஜய் சேதுபதி அவர் சொல்லிகிட்டே இருப்பார், எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் அவன் வந்தால் குடும்பத்தை அழிச்சிருவான் எரிச்சிருவான் அப்படி இப்படி சொல்லி சொல்லி நான் அப்போ நினச்சேன் அப்பேற்பட்ட கேரக்டர் வந்துட்டு எப்படி அவங்க காமிச்சிருக்க போகிறாங்க அப்படின்னு உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது. அண்ட் சில பேர் சொன்னாங்க இந்த எண்டிங்கில் வந்து சூரியசர் கத்தி பேசுகிறத கொஞ்சம் அதை தவிர்த்து இருக்கலாமே, கொஞ்சம் ஹஸ்கியாக கொஞ்சம் இதாக பேசியிருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் அதிலே சில பேர் கமெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா அவங்க 1000 பேர் நிற்கிறாங்க, இவர் கத்தி பேசினா எல்லாருக்கும் விளங்கும், அப்போ அந்த சீனுக்கு கரெக்டான விஷயம் தான் அது அப்படின்னாங்க. பட் என்ன கேட்டேன்னா எப்படி இருந்தாலுமே பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு சூர்யாசர் அந்த கேரக்டரை, உண்மையிலேயே வந்து கொலை நடுங்க வச்சிருக்காரு. அண்ட் ஒரு பாயிண்டில் பார்த்தா சூரிய சார் எனக்கு இப்படி பார்க்கறதுக்கும் சார் நான் இப்படிலாம் பார்த்தேன் வேற இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு வில்லத்தனமாக நம்ம பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி அஃப்கோர்ஸ் 24 வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் வந்து இது அதை விட பயங்கரமாக இருக்குது. அண்ட் யப் ஐ எம் வெயிட்டிங், இன்னும் வேறு வேறு கேரக்டர்ஸ் இன்னும் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இந்த ஃப்ரான்ச்சைஸில் நுழைவாங்கன்றதுல வந்து டவுட்டே இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக வச்சு பார்த்து அப்படி ஒரு எப்படி இருக்கும் இல்லையா. இப்போ தளபதி 67 வரப்போகுது, இமேஜின் தளபதி 67 அண்ட் அந்த கேரக்டர் ப்ளஸ் இந்த ராலெக்ஸ் கேரக்டர் இவங்கெல்லாம் மோதிர மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அப்பா வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ், ஐ ரியலி என்ஜாய், ஹோப் யூ கைஸ் என்ஜாய் அஸ் வெல். அண்ட் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வித் தட் பீயிங் சேட், கேட்ச் யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.